ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயில் ஐடியை வச்சுக்கிட்டு ஒரு மொபைலை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்ட் வரையும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். லைட்டாக ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதில் ட்ராக் வியூ ப்ரோ அந்த சாஃப்ட்வேர் மூலிமா நிறைய மொபைல்ஸ் வந்து ஹேக் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ பார்த்தோம். அதுவும் இல்லாமல் ப்ரைவேட் ஆப்ஸ், அதாவது இந்த ஜிபி, வாட்ஸ்அப், லக்கி பேச்சர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லை எந்த ஒரு அப்ளிகேஷன் மூலிமாவும் நம்மளை வந்து ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு, எல்லாருக்குமே இப்போ வந்து மெயில் ஐடிங்கிறது ஒரு நெசசரியாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டுலாம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி வெறும் மெயில் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ கூகுள் கம்பெனி எப்போ வந்து ஆண்ட்ராய்டு தன் வசம் கொண்டு வந்தாங்களோ, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி இருந்தால் தான் ஒரு மொபைலே வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, இருந்தாலுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ். இதை யார் வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும், யார் வேணாலும் அப்ளிகேஷன் ரெடி பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இதை லாஜிக் ஃபஸ்ட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கும் மெயில் ஐடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எந்த பிராண்ட் மொபைல் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், சாம்சங், ரெட்மி, கூல்பேட், எந்த ஒரு பிராண்டாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு பர்சனல் இல்லை, ஒரு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. இந்த மெயில் ஐடி பாஸ்வேர்ட் தான் ப்ளே ஸ்டோராக இருக்கட்டும், கூகுள் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இமெயிலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் இது தான். நார்மலாக உள்ள மனுஷங்களுக்கு இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எதுக்காக இருக்குன்னு தெரியாது. ஏதோ மொபைலில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, இது இப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாது. இந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ, இல்லை டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள பர்சன்கிட்டையோ, இல்லை தவறான எண்ணத்தில் இருக்கிற பசங்கள்கிட்டையோ, யார்கிட்டயோ, நீங்கள் பசங்கன்னு இல்லை, அது யாராக வேணாலும் இருக்கட்டும், யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பர்மிஷன் வந்து கிராண்ட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பிட்ட இல்லை, உங்கள் மொபைல் அக்சஸே பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடி பாஸ்வேர்ட் மூலியமாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ அவங்க நினச்சாங்கன்னா இதே மெயில் ஐடி பாஸ்வேர்டை அவங்க மொபைலில் லாகின் பண்ணி உங்கள் மொபைலையும் அவங்க மொபைலையும் இப்போ சேம் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனைஸ் கரெக்டாக ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இவங்க நினச்சாங்கன்னா உங்களோட கால் வந்து யார்கிட்ட பேசுகிறீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, லொக்கேஷன் எங்கே இருக்கும், அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுக்க முடியும். உங்களோட பர்சனல் விஷயம், அதாவது வீடியோஸ் கிளிப்ஸாக இருக்கட்டும், இல்லை இமேஜஸாக இருக்கட்டும், இல்லை எது வேணாலும் எந்த ஒரு டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட நோட்ஸாக இருக்கட்டும், எதை வேணாலும் ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், எதை வேணாலும் உங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்கள் மொபைல்லேருந்து ரிமோட் மூலயமா, அதாவது வித்தவுட் டச்சிங், உங்கள் மொபைல் கையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டு மொபைலையும் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால எடுக்க முடியும். சேம் டைம் அவங்க டேட்டாஸையும் உங்களால் எடுக்க முடியும். இதுக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மொபைல்லையுமே சேம் மெயில் ஐடி வந்து லாகின் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு மொபைலில் லாகின் பண்ணிவிட்டு இன்னொரு மொபைலில் லாகின் பண்ணணும்னா எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல் இந்த மொபைலேருந்து இந்த மொபைலுக்கும், இந்த மொபைலேருந்து இந்த மொபைலுக்கும் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இல்லை எந்த ஒரு ஃபைலையும் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணால் மட்டும் இதுதான் ஒரு ஃபால்ட்டு, எந்த டேட்டா வேணாலும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், ரெண்டு மொபைல்ஸுமே இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், மெயில் ஐடி வந்து சேம் மெயில் ஐடி வந்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இமெயில் ஐடி வச்சு ஈஸியாக வந்து இன்னொருத்தவங்க மொபைல் வந்து ஹேக் பண்ண முடியும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மொபைலாக இருக்கட்டும், யார் மொபைலாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஒர்க் ஆகல, இல்லை ஏதோ ஒரு ஃபால்ட்டாக நம்ம போய் மெயில் ஐடி வந்து லாகின் பண்ணி கொடுத்துருவோம். இதை லாகின் பண்ணுறது பிரச்சனை இல்லை, லாக் அவுட் பண்ணாமல் அப்படியே விட்டுறது தான் பிரச்சனை. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பர்சனல் விஷயங்கிறது எல்லாருக்குமே இருக்கும், அது ப்ரைவேசி, அவங்கவுங்களோட ப்ரைவேசி. அந்த ப்ரைவேசி வந்து வெளியில் லீக் ஆச்சுனா தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம், நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு வந்து ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இது எதனால் எடுத்திருக்காங்க, எப்படி எடுத்திருக்காங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கே நிறைய விஷயம் நடந்திருக்கும், அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க, சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் உங்கள் மெயில் ஐடி லாக் பாஸ்வேர்டு வந்து லாகின் பண்ணியிருப்பீங்க, கூகுள் வித் கூகுளோட, கூகுளில் லாகின் பண்ணியிருக்கும் போது உங்களோட கான்டாக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலுக்கு வந்திருக்கும். அது எப்படி வந்திருக்கும் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மெயில் ஐடி சிங்க்ரோனைஸ் ஆகிருக்கிறது தான் இதுக்கு காரணமே. இது வந்து 0.1% மட்டும்தான். இது மூலிமா வீடியோ கிளிப்ஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும், லைட்டாக நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும். ஓகேவா? எல்லாருக்கும் ஃபர்தராக நான் சொல்கிறது தான், மெயில் ஐடி கொடுங்க, மெசேஜ் பண்ணுறது தான் மெயில் ஐடி, பட் பாஸ்வேர்ட் மட்டும் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கிங்க, யாருக்கும் கொடுத்துடாதீங்க. ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் உங்கள் மொபைல் இன்னொருத்தவங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியுமா எப்படின்னு யோசிச்சிங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு
ட்ரஸ்டட் பர்சனாக இருந்தால் மட்டும் கொடுங்க. அதே போல் இல்லை ஏதோ ஒரு ஷோரூம் இல்லை எங்கேயாவது ஒரு சர்வீஸ் சென்டர் எங்கே நீங்கள் மொபைல் கொடுத்தாலுமே திருப்பி வாங்கும்போது இந்த மொபைலில் எதுவும் பக் இருக்கா, இல்லை எதுவும் வைரஸ் அட்டாக் ஆகியிருக்கா, இல்லை வேறு எதுவும் தேவையில்லாத ஆப்ஸ்லாம் எதுவும் இன்ஸ்டால் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி இல்லைனா டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள பர்சன்கிட்ட ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் உங்கள் மொபைலை கொடுத்து அனலைஸ் பண்ணிங்க. சில ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹிடன் பண்ணியே வைக்க முடியும், வெளியில் ஷோ காட்டவே காட்டாது, ஆனால் அந்த ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, இப்போ உங்கள் மொபைல்லேருந்து ஹேக் யாராவது பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை யாரோ உங்கள் மொபைலேருந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாருக்காவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன், கீழே கமெண்ட்டில் கேளுங்க மறக்காமல். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். ஒரு இமெயில் வச்சு இந்த அளவுக்கு பண்ண முடியுமாங்கிறது நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு இந்த வீடியோக்கு முன்னாடி கூட தெரிஞ்சிருக்கலாம். நோ ப்ராப்ளம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அக்காவாக இருக்கட்டும், சித்தியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கம்பல்சரி அவங்க வந்து இந்த வீடியோ பார்க்கணும். யாருமே வந்து நம்ம போயிட்டு நம்ம போயிட்டு யாருக்காவது சொன்னோம்னா அவங்க இதெல்லாம் என்னடா அது அப்போல்லாம் முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி டெக்னிக்கல் ரிலேட்டடாக கண்டென்ட்டோட நம்ம சொல்லும்போது அவங்களுக்கும் இதோட சீரியஸ்னஸ் புரியும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோஸை நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்ஸ் உடனே காத்துட்ருக்கு. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் ஃபியூச்சரில் உள்ள ஆடியன்ஸுக்கு இதை பற்றின அவேர்னஸ் வந்து கிளியராக புரியும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.